அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிகார்டிங் தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கிங் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ என்ன அந்த ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா 50% 10th மார்க்கும், 20% 11th மார்க்கும், 30% 12th மார்க்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் மார்க்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி உங்களுடைய மார்க்ஸை நீங்களே தெரிஞ்சிக்கிறது? நம்ம சேனலில் நம்ம லைவாக ஒரு டெமோ மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம் அந்த மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன இன்ஃபர்மேஷன்னா அந்த தெரிஞ்சிருப்பீங்களா ஒரு மார்க்ஸ், அந்த மார்க்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து எப்போ அஃபீஷியலாக நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, ஸோ தட் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தட் வெப்சைட். ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸோ அதோட அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வந்து ஒன்று சொல்லியிருந்தார், ஓரிரு நாட்களில் நாங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் எப்போ சொல்கிறாரோ அப்போ நாங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவோம் வெப்சைட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ முதலமைச்சர் எப்போ சொல்கிறாரோ, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ முதலமைச்சர் நாளைக்கே சொன்னார்னா நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், இல்லை இன்றைக்கி நைட்டே சொன்னார்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ ஃபைனல் டிசிஷன் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸும் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு தெரியல, அதை வச்சு தான் உங்களால் பார்க்க முடியும். எனிக்கோ நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் வந்து கேட்டு உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்து மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் 12th ஸ்டாண்டர்ட் டிசியை வந்து உங்களுடைய ஸ்கூலில் July 31st தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னா, முதலமைச்சர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.